ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஒரு சின்னதாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் இருந்தது, அதனால் வெஜிடபிள் பிரியாணியும் உருளைக்கிழங்கு கிரேவியும் பண்ண போகிறேன். வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்துட்டு புதினா நம்ம தோட்டத்துலேருந்து பறிக்கலாம் அப்படின்ட்டு மாடிக்கு வந்திருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், புதினா வளர்க்குறது அவ்வளோ வந்துட்டு ஈஸி, எந்த உரம் எதுவுமே தேவையில்லை. நம்ம சும்மா தோட்ட மண்ணை எடுத்து வச்சுட்டு அந்த இலையெல்லாம் கிள்ளிட்டு அந்த தண்டை நட்டு வச்சாலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எவ்ரி வந்து 30 டேஸ்க்கும் நமக்கு வந்து புதினா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நம்ம 4-5 பாட்டில் போட்டு வச்சிட்டோம்னா நமக்கு வந்துட்டு அடிக்கடி எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்துட்டு நம்ம கிள்ளிக்கலாம். நம்ம தோட்டத்தில் பூத்த முத பூங்க இது. நம்ம ஏற்கனவே இந்த செடி நடுறது என்ன எப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். இப்போ அந்த செடியிலேருந்து தான் இந்த பூ பூத்துருக்கு. நான் எந்த பூ பூத்தாலும் கொண்டு வந்துட்டு முதல்ல அம்மாவுக்கு வச்சுடுவேன். பெண்கள் வந்து டெய்லியுமே வந்துட்டு மார்னிங் வந்து விளக்கு ஏற்றிட்டு இந்த மாதிரி சாமிக்கு ஏதாவது நைவேத்தியம் வச்சிடலாங்க, அது ரொம்ப நல்லது குடும்பத்துக்கு. மார்னிங் சாமி கும்பிட்டாச்சு, இப்போ நம்ம வந்துட்டு காஃபி போட்டுகிட்டே நம்ம வெஜிடபிள் கட் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள் பிரியாணி நம்ம ரெடி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே வந்துட்டு மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னா நைட்டு கண்டிப்பாக நீங்கள் பாத்திரம் விலைக்கு வச்சே ஆகணும். பசங்க வேறு இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, காலையில் எழுந்திரிச்சா ரொம்ப வந்து ஒரு மாதிரி தலைவலியாக தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா எல்லாத்தையும் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தெலாம் விலைக்கு வச்சிட்டிங்கன்னா காலையில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குளித்தோமா சாமி கும்பிட்டோமா டக்குன்னு சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். பூனைக்குட்டிக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பால் எடுத்து வச்சுட்டு மீதி நானும் என் பசங்களுக்கும் டீ போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டுக்கலாம். தட்டி போட முடியலன்னா இந்த மாதிரி கட் பண்ணி கூட போட்டுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். டீயை நல்லா கொதிக்க வைக்கணுங்க. கொதிக்க வைக்கிறப்ப தான் நல்லா டீயோட டேஸ்ட் அதில் தெரியும். பீன்ஸை நல்லா கட் பண்ணிவிட்டு 1/4 கிலோ பீன்ஸை ஒரே நேரத்தில் இந்த மாதிரி கட் பண்ணணும்னா கத்தி நல்லா ஷார்ப்பாக இருக்கணும். பயம் இல்லாமல் கட் பண்ணுறீங்க அப்படின்னு உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இல்லைனா 4-5 பீன்ஸாக வச்சுட்டு தனித்தனியாக கட் பண்ணிக்கலாம். நான் ஒரே நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு கட் பண்ணிவிடுவேங்க, எனக்கு காய்கறி நறுக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. டீ ரெடி ஆகிடுச்சு, பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் குடிக்க போகிறேன். இதே மாதிரி கேரட்டையும் நறுக்கி எடுத்துக்கலாம். காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக எந்திரிச்சாலே நம்மளே காலையிலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சு காய்கறியெலாம் நறுக்கி நேராக சமைச்சிடலாங்க. இல்லை முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கேரட் பீன்ஸ்லாம் தாராளமாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். காலைல வெங்காயம் தக்காளி மட்டும் நறுக்கிக்கிட்டால் போதும். இது நம்மளோட புதினாங்க, பார்க்கவே அவ்வளோ புதினா இலையெல்லாம் கிள்ளிட்டு அந்த குச்சை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை மறுபடியும் மண்ணில் சும்மா நட்டு வச்சிங்கனாவே போதுங்க, அது அவ்வளோ அழகாக வளர்ந்துடும். டக்குன்னு ஒரு 15-20 நாளில் ஓரளவுக்கு இலை கிடைக்கும். 30 டேஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய பெரிய இலையாகவே இருக்கும். அது நறுக்கிறப்போ அவ்வளோ வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக மல்லித்தலை எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. பட்டை கிராம்பு ஏலக்காயெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு நான் வேறு எந்த சாப்பாடும் மதியானம் செய்ய போகிறதில்ல, எங்களுக்கும் சேர்த்து தான் செய்கிறோம். இப்போ மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்துட்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். புதினாவும் மல்லித்தலையும் சேர்த்து அதையும் நல்லா சுருள்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளியெலாம் சேர்த்து இந்த மாதிரி தொக்கு பதத்துக்கு வரணும். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். பட்டாணி சேர்த்துக்கோங்க, அப்புறம் கேரட் பீன்ஸ் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். தயிர் இல்லை, தயிர் இருந்தால் சேர்த்துக்கோங்க, எங்கிட்ட இன்றைக்கி இல்லை. கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. காய்கறிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி 1 டம்ளர்னால் தண்ணி 2 டம்ளர் சேர்த்துக்கணும். நல்லா தண்ணி கொதித்ததுக்கு அப்புறமா அரிசி சேருங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுத்து உருளைக்கிழங்கு கிரேவிக்கு 2 தக்காளி இந்த மாதிரி அரைச்சிட்டு அதில் ஒரு 10 முந்திரி பருப்பு, 2 வந்து பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, சோம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நிறையா சேர்த்தா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க, அதோட பச்சை வாசனை போகணும். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதாவது 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், அப்புறம் கரம் மசாலா, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர், இது எல்லாத்தையுமே வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நாம் அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். அதையும் அந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நாம் இதுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கணுங்க. இதை வந்து பச்சையாக உருளைக்கிழங்கு சேர்க்கக்கூடாது. தேவையான உப்பு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. மிக்சி ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 10-15 நிமிஷம் அது நல்லா கொதிக்கணும். உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடைசியாக காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 டம்ளர் சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். கசூரி மேத்தி கொஞ்சமாக இந்த மாதிரி கையில் தேய்ச்சி சேர்த்துக்கோங்க. கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். இந்த கிரேவி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. பசங்களுக்கு காலையில் சாப்பிட்றதுக்கும் இது தான், மத்தியானம் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் இது தான். இன்றைக்கி வந்து சமையல் வேலையே கிடையாது, அவ்வளவுதான். எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமா காலையில் யூஸ் பண்ண எல்லா பாத்திரத்தையும் கையோடு விளக்கி வச்சுடுங்க. அப்புறமேட்டு வேலையே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.